வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஐந்தாம் வகுப்பிற்குரிய இயல் ஒன்றில் உள்ள தமிழின் இனிமை என்ற செய்யுள் பகுதியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் முதலில் இனிமை என்ற சொல்லின் பொருள் என்ன இனிமை என்பது நம் புலனுக்கு மகிழ்ச்சி தரும் அல்லது விரும்பக்கூடிய தன்மையாகும் அதிலும் தமிழின் இனிமை என்பது நம் செவிக்கு ஒரு விருந்தாகவும் தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துக்கூறும் விதமாக அமைந்துள்ளது நமது மொழி நம் பண்பாட்டின் விழி இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத வாழ்க்கை நம் மூச்சை போல் மொழியும் முக்கியம் பேச்சை போல் அதில் உள்ளுரைந்து வாழ்வின் வழியை நமக்கு காட்டும் தாய்மொழி அதைவிட முக்கியம் அறிதலுக்கும் தெரிதலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் ஆராய்தலுக்கும் காரணமான உயிர் ஊடகம் மொழிதான் மனித இனத்தின் நாகரிகத்தின் அடையாளம் மொழி பண்பாட்டின் அடையாளம் தாய்மொழி தாயிடம் இருந்து கற்கும் மொழி தாய்மொழி தாயாக நம்மை காக்கும் மொழி தாய்மொழி தமிழ் குடியின் நீண்ட வரலாறும் அதன் தொன்மையும் தொடர்ச்சியும் நம் தாய்மொழியில்தான் பொதிந்து வைக்கப்பட்டு உள்ளது தமிழ் எழுத்து மொழி மூவாயிரம் ஆண்டு பழமையானது என்றால் தமிழ் பேச்சு மொழி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த நூற்றாண்டிலும் இளமையாகவும் இனிமையாகவும் உயிர்ப்போடும் இருக்கின்றது உலக நாடுகளில் தொன்னூறு மில்லியன் மக்களாலும் பேசப்படும் மொழியாக நம் அன்னை தமிழ் திகழ்கிறது எத்திசையும் புகழ் மணக்க எல்லோராலும் விரும்பப்படும் மொழியான நம் தாய்மொழியில் பேசும்போது நமக்கு கிடைக்கும் இன்பம் கொஞ்ச நஞ்சமா என்று முழ தென் தமிழ் என கம்பரால் புகழ்ந்து பாராட்டப்பட்ட தமிழ் பழமையானது தமிழ் பேசினாலும் கேட்டாலும் இனிமை தரும் மொழியாய் திகழ்வதால் மகாகவி பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியுள்ளார் தமிழ் என்னும் சொல்லின் பொருள் இனிமை என்பதாகும் அத்தகைய தமிழின் இனிமையை நமக்கு பாடல் பகுதியாக கொடுத்த பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி சற்று சுருக்கமாக காண்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சிக்கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றியவர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் ஆசிரியர் கவிஞர் அரசியல்வாதி திரை கதாசிரியர் எழுத்தாளர் கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சென்றவர் தான் படைத்த நூல்களுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இவர் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுவையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்து எட்நூற்று தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் அவரது தந்தையின் பெயரின் முதல் பாதியை தன்னுடைய பெயரில் இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார் பாரதிதாசன் அவர்கள் தனது இளம் வயதில் இருந்தே தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக இருந்தார் இதனால் சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகான பாடல்களை எழுதும் திறன் பெற்றிருந்தார் பள்ளி படிப்பை நன்கு கற்று தேர்ந்த அவர் தனது பதினாறாவது வயதில் புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருந்த பற்றினையும் அவரது தமிழ் புலமையை விரிவுபடுத்தினார் தமிழறிவு நிறைந்தவராகவும் அவரது விடாமுயற்சியாலும் தேர்வில் முழு கவனம் செலுத்தியதால் மூன்றாண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை இரண்டு ஆண்டுகளில் முடித்து கல்லூரியில் முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் மிகச்சிறிய வயதிலேயே இத்தகைய தமிழ் புலமை அவரிடம் இருந்ததால் கல்லூரி படிப்பு முடிந்தவுடனே அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொம்போதில் காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார் தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார் பாரதியார் மீது பற்றுக்கொண்ட பாரதிதாசன் அவர்கள் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் மேலும் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றால் அவர் படித்த சில நூல்களை காண்போம் பாண்டியன் பரிசு குறிஞ்சி திட்டு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு இசை அமுது பாரதிதாசன் ஆத்திச்சுடி என்ற பல நூல்களை எழுதியுள்ளார் இப்போ நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டு உள்ள தமிழின் இனிமை என்னும் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் இப்பாடல் அமைந்துள்ளது இப்போது இப்பாடலை நாம் முதலில் எழுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போம் கணியடை க நீ டை கனியடை ஏரிய ஏ ரி ய ஏரிய சுளையும் சு லை இம் சுளையும் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் இல் முற்றல் களையிடை களை களையிடை ஏறிய ஏரிய சாரும் சா இம் சாரும் கழையடை ஏறிய சாரும் பனிமலர் ப ல மலயிர் பனிமலர் ஏரிய ஏ ரி ய ஏறிய தேனும் தே நு இம் தேனும் பனிமலர் ஏரிய தேனும் காய்ச்சும் கா இச் இம் காய்ச்சும் பாகிடை பா டை பாகிடை ஏரிய ஏ ய ஏரிய சுபையும் சு யு இம் சுவையும் பாகிடை சுவையும் நனிபசு நி ப சு நனிபசு பொ நனிபசு பொ பாலும் ப இம் பாலும் தென்னை தே இன் நை தென்னை நல்கிய நா இல் கி ய நல்கிய குளிர் இல நீரும் கு லி ரி ல குளிர் நீரும் நீ ரு இம் நீரும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன இ நீயன இனியென என்பேன் ஏ இன் பே இன் என்பேன் எனினும் ஏ நீ நூ இம் எனினும் இனியன என்பேன் எனினும் தமிழை தா மீளை தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் ஏ இன் நுயிர் எண்ணுயிர் என்பேன் ஏ இன் பே இன் பேண்டிர் கண்டீர் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என் அன்பு மாணவ செல்வங்களே தமிழ் மொழியை மிக சுவையானது என்று உயர்த்தி எல்லா சுவைகளையும் விட உயர்ந்தது தமிழ் சுவைதான் என்று கூறுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மொழியை எந்தெந்த சுவையை விட உயர்ந்தது என்று கூறுகிறார் கனியிடையேறிய சுளை சுளை என்றால் என்ன இப்போ நாம் பலாப்பழம் பார்த்து இருப்போம் அதை நாம் உண்டும் இருப்போம் அந்த பழாப்பழ சுளையில் என்ன இருக்கும் பல சாறு இருக்கும் அந்த சுளையில் உள்ள சாறு மிகவும் இனிப்பாகவும் நாம் அனைவரும் விரும்பக்கூடியதாகவும் இருக்குமல்லவா அத்தகைய பலாபழத்தில் உள்ள சாறும் முற்றல் கழையிட ஏறிய சாறும் இங்கு முற்றல் என்றால் முற்றிய என்ற ஒரு பொருளை தருகின்றது அதாவது முதிர்ந்த என்ற ஒரு பொருளை தருகின்றது முற்றல் என்றால் முற்றிய என்பதாகும் அத்தகைய முற்றிய கலையிட ஏறிய சாரும் இங்கு களை என்பது என்ன களை என்பது கரும்பு என்று பொருள் களை என்றால் கரும்பு என்பது பொருள் கரும்பு என்றாலே உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா மாணவர்களே அந்த கரும்பை நாம் உண்டும் இருக்கின்றோம் அந்த கரும்பில் உள்ள சாறு எவ்வாறு இருக்கும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும் அல்லவா அத்தகைய முற்றிய கரும்பில் ஏறிய சாரும் இந்த சாற்றின் சுவையைப் போல தமிழின் சுவையானது மிகவும் இனிமையானது என்று தமிழை இவற்றோடு ஒப்பிடுகிறார் மேலும் பனிமலர் ஏறிய தேனும் என் அன்பு மாணவ செல்வங்களே நல்ல மலரில் தேனானது இருக்கும் அந்த தேனின் சுவை இனிமையாக இருக்கும் அந்த பூக்களில் உள்ள தேனை உறிஞ்ச வண்டுகளானது பூக்களில் அமர்ந்து ரிங்காரம் விடும் அல்லவா அத்தகைய மலரில் ஏறிய தேனை விடவும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் அதாவது வெள்ளத்தை காய்ச்சும் போது பாகு நமக்கு கிடைக்கும் அல்லவா அந்த பாகு எவ்வாறு சுவையாக இனிப்பாக இருக்கும் அந்த பாகின் சுவையைக் காட்டிலும் எமது தமிழ் மொழி இனிமையானது என்று கூறுகிறார் அடுத்து நனி பசு பொழியும் பாலும் இங்கு நனி என்பது மிகுதி என்ற ஒரு பொருளை தருகிறது நனி என்றால் மிகுதி என்ற ஒரு பொருளை தருகின்றது இதில் ஆரோக்கியமான ஒரு சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இளநீர் எவ்வாறு இருக்கும் குளிர்ந்த நீராகவும் மிகுந்த சுவையாக இருக்கும் அந்த இளநீரை கோடை காலத்தில் நாம் அதிகமாக பருகுவோம் அல்லவா அந்த தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கும் குளிர்ந்த இளநீரை விடவும் எமது தமிழ்மொழி உயர்ந்தது என்று கூறுகிறார் பாரதிதேசன் அவர்கள் இனி என என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அதாவது தமிழ் என் உயிர் போன்றது என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் எதைவிட உயிர் போன்றது கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரில் இருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காட்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்தில் இருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது என்று கூறுகிறார் மேலும் தமிழோ என் உயிர் போன்றது என்கின்றார் பாரதிதேசன் அவர்கள் என் அன்பு மாணவ செல்வங்களே தமிழின் இனிமை என்ற பாடலின் பொருளை நாம் பார்த்தோம் அல்லவா அதை தொடர்ந்து இப்பாடலை நாம் பாடி பார்ப்போம் அதை நீங்களும் வீட்டில் பாடி மகிழுங்கள் மாணவர்களே ஏறிய சுளையும் முற்றல் களை இடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண் இப்பாடலை பாடுவோமா கனி இடையே நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இனி கண்டீர் என் அன்பு மாணவ செல்வங்களே இப்பாடலை நாம் பாடினோ அதை நீங்களும் பாடி மகிழுங்கள் அதைத் தொடர்ந்து இப்பாடல் பகுதிக்குரிய புத்தக பயிற்சி வினாக்களை இப்பொழுது நாம் காணலாம் அதில் முதல் பகுதி சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அதில் முதல் வினா களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் இதில் நான்கு விடை குறிப்புகள் கொடுக்கப்பட்டு உள்ளது அதில் இந்த வினாக்களுக்குரிய சரியான விடை ஒன்றை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து எழுதுதல் வேண்டும் இதில் கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா பாடல் பகுதியில் களை என்றால் கரும்பு என்று ஆகையால் களை என்பது கரும்பு என்பது பொருளாகும் ஆகையால் களை கரும்பு என்று எழுதி கொள்ளுதல் வேண்டும் விநாயகன் இரண்டு கனி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனியிடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிரித்து எழுதுக என்றாலே நாம் சொற்களை பிரிக்கும் பொழுது இரண்டு பக்கமும் பொருள் தர வேண்டும் அதாவது கூட்டலுக்கு முன் வரக்கூடிய சொற்களும் கூட்டலுக்கு பின் வரக்கூடிய சொற்களும் இரண்டு பக்கமும் பொருள் தர வேண்டும் அவ்வாறு பிரித்து சொற்களை நாம் எழுத வேண்டும் இப்போது நாம் கனியிடை என்ற சொல்லை பிரித்து பார்க்கலாம் கனி என்பது ஒரு பொருளை தருகிறது என்ன பொருளை தருகின்றது கனி என்றால் பழம் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா ஆகையால் கனி என்பது பழம் என்ற ஒரு பொருளை தருவதால் கனி என்ற சொல்லை நாம் பிரித்து கொள்ளுதல் வேண்டும் கனியைத் தொடர்ந்து இடை என்று உயிர்மை எழுத்தாகிய ஈ என்ற எழுத்து வந்துள்ளது இந்த உயிர்மை எழுத்தானது சொற்களுக்கு இடையில் வருமே தவிர சொல்லின் முதலில் வராது ஆகையால் நாம் ஈ என்ற உயிர்மை எழுத்தை பிரித்து பார்க்க வேண்டும் ஈ என்ற உயிர்மை எழுத்தை பிரித்தால் இ குட்டல் இ என்ற சொற்கள் கிடைக்கும் இதில் இ என்ற மெய்யெழுத்தை விட்டு இ என்ற உயிர் எழுத்தை எழுதி கூட்டல் இடை என்று நாம் எழுதுதல் வேண்டும் கனியிடை கனிக்குட்டல் இடை வினாயன் மூன்று பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என் அன்பு மாணவ செல்வங்களே வினாயன் இரண்டாக பிரித்து எழுதுக என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா அதைத் தொடர்ந்து பனிக்கூட்டல் மலர் என்பதை நாம் இப்போது சேர்த்து எழுத வேண்டும் சேர்த்து எழுதுதல் என்றால் பிரிந்து காணப்படும் சொற்களை நாம் சேர்த்து எழுதுதல் வேண்டும் பனி மலர் என்ற சொல்லை நாம் எவ்வாறு சேர்த்து எழுத வேண்டும் பனிமலர் என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும் பனி மலர் பனிமலர் என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும் என் அன்பு மாணவச் செல்வங்களே கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் என்ன கரும்பு கனி இடை என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதினோம் கனிக்குட்டல் இடை என்று பிரித்து எழுதினோம் பனிக்குட்டல் மலர் என்ற சொல்லை நாம் எவ்வாறு சேர்த்து எழுதினோம் பனிமலர் என்று சேர்த்து எழுதினோம் அல்லவா அதை தொடர்ந்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக என்ற பகுதி கொடுக்கப்பட்டு உள்ளது அதையும் இப்பொழுது நாம் எழுத தொடங்குவோம் அதில் முதல் வினா கழையிடை இந்த கழை இடை என்ற சொல்லை கழை கூட்டல் இடை என்று பிரித்து எழுதுதல் வேண்டும் இதில் கழை என்பது கரும்பு என்ற பொருளை உணர்த்துவதால் கூட்டலுக்கு முன் களை என்ற சொல்லை நாம் எழுதி வேண்டும் ஆனால் இடை என்ற உயிர்மை எழுத்து இருப்பதால் இந்த உயிர்மை எழுத்து சொற்களுக்கு முதலில் வராது இடையில் மட்டுமே வரக்கூடியதால் இந்த உயிர்மை எழுத்தாகிய இ என்ற சொல்லை பிரித்துப் பாருங்கள் இ கூட்டல் இ என்ற சொற்கள் கிடைக்கும் ஆகையால் நாம் கூட்டலுக்கு பின் உள்ள உயிர் எழுத்தை இட்டு களை கூட்டல் இடை என்று பிரித்து கொள்ளுதல் வேண்டுமானவர்களே அதை தொடர்ந்து எண்ணுயிர் என்ற சொல் கொடுக்கப்பட்டு உள்ளது இதில் எண்ணுயிர் என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதுதல் வேண்டும் என் கூட்டல் உயிர் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும் ஏனென்றால் என்பது என்னுடைய அதாவது தன்னுடைய என்ற ஒரு பொருளை குறிக்கின்றது ஆகையால் என் என்ற சொல்லை நாம் எழுதிக்கொள்ள வேண்டும் அதைத் தொடர்ந்து நுயர் என்ற சொல் இருக்கின்றது இந்த நு என்ற எழுத்தை பிரித்து பாருங்கள் எண்கூட்டல் ஊ என்ற சொல் கிடைக்கும் ஆகையால் நாம் இன் என்ற மெய்யெழுத்தை விட்டு ஊ என்ற உயிரெழுத்தை எழுதி எண் குட்டல் உயிர் என்று பிரித்து கொள்ளுதல் வேண்டும் மீண்டும் வாசித்து பார்ப்போமா கழை இடை கழை குட்டல் இடை எண்ணுயிர் எண்கூட்டல் உயிர் அதை தொடர்ந்து மூன்றாவது பகுதியான பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க இதில் நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது அந்த நான்கு சொற்களுக்குரிய விடைகளும் அந்த பெட்டியில் கொடுக்கப்பட்டு உள்ளது நாம் வினாக்களை வாசித்து அந்த வினாக்களுக்குரிய விடைகளை அதற்கு நேராக கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும் முதலில் இவ்வினாக்கள் நான்கையும் நாம் வாசித்து பார்ப்போமா பால் பா பால் இரண்டாவது வினா சாரு சா ரு சாரு மூன்றாவது வினா இளநீர் இ ல இர் இளநீர் நான்காவது வினா பாகு பா பாகு இங்கு நான்கு வினாக்களும் கொடுக்கப்பட்டு உள்ளது அல்லவா இந்த நான்கு பொருள்களும் எதில் இருந்து கிடைக்கின்றது என்பதை நாம் கட்டத்தில் கொடுக்கப்பட்டு உள்ள விடைகளை கொண்டு எழுதுதல் வேண்டும் பால் எதில் இருந்து கிடைக்கின்றது பசுவில் இருந்து கிடைக்கின்றது ஆகையால் பால் என்ற சொல்லுக்கு நேராக பசு என்ற சொல்லை எழுதுதல் வேண்டும் இரண்டாவதாக சாறு இந்த சாறு எதில் இருந்து கிடைக்கின்றது கரும்பில் இருந்து கிடைக்கின்றது அல்லவா ஆகையால் நாம் சாறு என்ற சொல்லுக்கு நேராக கரும்பு என்ற சொல்லை எழுதுதல் வேண்டும் மூன்றாவது வினா இளநீர் இந்த இளநீர் எதில் இருந்து கிடைக்கின்றது தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கின்றது ஆகையால் நாம் இளநீர் என்ற சொல்லுக்கு நேராக தென்னை என்ற சொல்லை எழுத வேண்டும் நான்காவது வினா பாகு இந்த பாகு எதில் இருந்து கிடைக்கின்றது வெள்ளத்தில் இருந்து கிடைக்கின்றது ஆகையால் நாம் பாகு என்ற சொல்லுக்கு நேராக வெள்ளம் என்ற சொல்லை எழுதுதல் வேண்டும் மீண்டும் கூறுகின்றேன் பால் பசு சாறு கரும்பு இளநீர் தென்னை பாகு வெள்ளம் என் அன்பு மாணவ செல்வங்களே இப்பகுதியை எழுதி கொண்டீர்களா அதைத் தொடர்ந்து நான்காவது பகுதியாக இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக இப்பாடலில் வரும் ஒரே ஓசை உடைய சொற்களை எடுத்து எழுதுக என் அன்பு மாணவ செல்வங்களே இப்பாடலை நன்கு வாசித்து பாருங்கள் இப்பாடலில் ஒரே ஓசையில் இருக்கக்கூடிய சொற்களை நாம் கண்டுபிடித்து இதில் எழுதுதல் வேண்டும் அவை என்னவென்றால் கணியிடை களையிடை பாகிடை இதில் கணியிடை களையிடை பாகிடை என்று கூறும்பொழுது ஒரே ஓசையில் இச்சொற்களானது அமைந்து இருப்பதால் இதனை இப்பாடலில் வரும் ஒரே ஓசை உடைய சொற்கள் என்று நாம் எழுதி கொள்ளலாம் அதை தொடர்ந்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக என் அன்பு மாணவச் செல்வங்களே இப்பாடலை கவனியுங்கள் இப்பாடலில் இரண்டாம் எழுத்து வரும் சொற்களை கண்டுபிடித்து நாம் எழுத வேண்டும் இப்போது நாம் எழுத தொடங்குவோமா கணியிடை க நீ இ டை கணியிட பணிமலர் ப நீ ம லர் பணிமலர் ந நி ப சு நனிபசு இனியன இ நீ இனியன இந்த நான்கு சொற்களையும் கவனியுங்கள் இதில் இரண்டாம் எழுத்து நீ என்று வந்துள்ளது ஆகையால் இந்த இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளதால் இதனை நாம் எழுதிக்கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக இப்பாடலில் வரும் வர்ணனை சொற்கள் என்னவென்றால் கனியிடை கழையிடை பனிமழர் பாகிடை நனிப்பசு. இவை அனைத்தும் ஒரு பொருளை வர்ணித்து கூற அதாவது மிகைப்படுத்திக் கூற இந்த வர்ணனை சொற்கள் இப்பாடலில் வந்துள்ளது அதை நாம் கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும் மீண்டும் இந்த பாடலில் உள்ள வர்ணனை சொற்களை வாசித்து பார்ப்போம் கனியிடை கழையிடை பனிமலர் பாகிடை நனிபசு என்பதாகும் என் அன்பு மாணவச் செல்வங்களே இந்த வர்ணனை சொற்களை எழுதிக் கொண்டீர்களா அதைத் தொடர்ந்து நாம் வகுப்பேட்டில் எழுதக்கூடிய பகுதியைப் பற்றி தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதில் முதல் பகுதியாக நாம் எழுத இருப்பது பொருள் தருக முதல் என்ன பொருள் தருக அதில் முதல் வினா கனி க நீ கணி க நீ கனி இந்த கனி என்ற சொல்லுக்குரிய பொருள் பழம் ப ள இம் பழம் ப இம் பழம் கணி பழம் விநாயன் இரண்டு நணி நா நீ நனி நனி என்ற சொல்லுக்குரிய சரியான பொருள் மிகுதி மி கு தி மிகுதி மி கு தி மிகுதி நனி மிகுதி வினாயன் மூன்று களை களை ளை களை களை என்ற சொல்லுக்குரிய சரியான பொருள் கரும்பு கா ரு இம் பு கரும்பு கா ரு கரும்பு கழை கரும்பு வினாயின் நான்கு நல்கிய நா இல் கி ய நல்கிய நா இல் கி ய நல்கிய நல்கிய என்ற சொல்லுக்குரிய பொருள் வழங்கிய வ ள இங் கி ய வழங்கிய ய வழங்கிய மீண்டும் வசித்து பார்ப்போம் கனி பழம் நனி மிகுதி களை கரும்பு நல்கிய வழங்கிய கனி பழம் நனி மிகுதி களை கரும்பு நல்கிய வழங்கிய என் அன்பு மாணவ செல்வங்களே பொருள் தருக என்ற பகுதியை தங்களது தமிழ் வகுப்பேட்டில் எழுதி கொண்டீர்களா அதை தொடர்ந்து பிரித்து எழுதுக என்ற பகுதியை இரண்டாவது பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் பிரித்து எழுதுக பி பிரித்து எழுதுக ஏ லு, தூ, க எழுதுக பிரித்து எழுதுக அதில் முதல் வினா கணியிடை க நீ கணியிடை க நீ கணியிடை கனியிடை என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதுதல் வேண்டும் கனிக்குட்டல் இடை க நீ கனி க நீ கனி குட்டல் இடை 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 ஈடை இடை கனிக்குட்டல் இடை கனியிடை கணிக்குட்டல் இடை விநாயகன் இரண்டு கழையிடை க ளை இடை க ளை இடை இந்த கழையிடை என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதுதல் வேண்டும் க ளை களை க லை களை குட்டல் இடை இடை ஈடை இடை களை குட்டல் இடை என்று பிரித்து எழுதுதல் வேண்டும் களை இடை இடை வினாயன் மூன்று எண்ணுயிர் ஏ இன் ஏர் எண்ணுயிர் ஏ ுயிர் இந்த எண்ணுயிர் என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதுதல் வேண்டும் என் குட்டல் உயிர் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும் ஏ இன் என் இன் என் குட்டல் உயிர் எர் உயிர் உயிர் எண்குட்டல் உயிர் எண்ணுயிர் எண்குட்டல் உயிர் மீண்டும் இந்த பிரித்தெழுதுக என்ற பகுதியை நாம் வாசித்து பார்ப்போம் கனியிடை குட்டல் இடை கனியிடை கனிக்குட்டல் இடை களையிடை இடை களை குட்டல் இடை களையிடை கலை களை குட்டல் இடை எண்ணுயிர் என் குட்டல் உயிர் என் உயிர் என் குட்டல் உயிர் என் அன்பு மாணவ செல்வங்களே பிரித்து எழுதுக என்ற பகுதியை எழுதி கொண்டீர்களா அதை தொடர்ந்து சேர்த்து எழுதுக என்ற பகுதியை இப்பொழுது நாம் எழுத தொடங்குவோம் சேர்த்து எழுதுக சே இர் சேர்த்து எழுதுக ஏ லூ து க எழுதுக சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுக என்ற பகுதியில் முதல் வினா பனி கூட்டல் மலர் கூட்டல் மலர் ப நீ பனி ப நீ பனி கூட்டல் மலர் மா ல எர் மலர் கூட்டல் மலர் இந்த சொல்லை நாம் எவ்வாறு சேர்த்து எழுத வேண்டும் பனிமலர் என்ற சேர்த்து எழுதுதல் வேண்டும் ப நீ ம எர் பனிமலர் ப நீ ம எர் பனிமலர் என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும் பனிக்குட்டல் மலர் பனிமலர் அதை தொடர்ந்து நான்காவது பகுதியாக பொருத்துக என்ற பகுதியை பார்க்கலாம் போ க பொருத்துக அதில் முதல் வினா பால் பா இல் பால் பா இல் பால் இரண்டாவது வினா சாரு சாரு சா மூன்றாவது வினா இளநீர் இ ல நீ இர் இளநீர் இளநீர் நான்காவது வினா பாகு பாகு கு பாகு என் அன்பு மாணவ செல்வங்களே இவ்வினாக்களை எழுதி கொண்டோம் அல்லவா இவ்வினாவிற்குரிய சரியான விடை என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து பொருத்துதல் வேண்டும் பால் எதில் இருந்து கிடைக்கின்றது பசுவில் இருந்து கிடைக்கின்றது ஆகையால் பால் என்ற சொல்லுக்கு நேராக பசு என்ற சொல்லை பொருத்துதல் வேண்டும் ப சு பசு ப சு பசு பால் பசு இரண்டாவது வினா சாறு என்ற வினா கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சாறு என்ற சொல்லுக்குரிய சரியான பொருள் கரும்பு க இம்பு கரும்பு க ரும் பு கரும்பு சாறு கரும்பு மூன்றாவது வினா இளநீர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இளநீர் எதில் இருந்து கிடைக்கின்றது தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கின்றது ஆகையால் இளநீர் என்ற சொல்லுக்கு நேராக தென்னை என்ற சொல்லை பொருத்துதல் வேண்டும் தே இன் நை தென்னை தே இன் நை தென்னை இளநீர் தென்னை நான்காவது வினா பாகு பாகு எதில் இருந்து கிடைக்கின்றது வெள்ளத்தில் இருந்து கிடைக்கின்றது அல்லவா ஆகையால் நாம் பாகு என்ற சொல்லுக்கு நேராக வெள்ளம் என்ற சொல்லை எழுதுதல் வேண்டும் பாகு வெள்ளம் வே இல் ல இம் வெள்ளம் வே இல் ல இம் வெள்ளம் பாகு வெள்ளம் என் அன்பு மாணவச் செல்வங்களே பொறுத்துக என்ற பகுதியை எழுதி கொண்டீர்களா அதைத் தொடர்ந்து வினாவிடை பகுதியை பற்றிதான் நாம் எழுத இருக்கின்றோம் அதில் முதல் வினா பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் இதை எடுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போமா பாரதிதாசன் ர தி பாரதி தாசன் ச இன் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் ஏ வ இர் ஏ இல் எவற்றையெல்லாம் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் ய ந இனியன என்று ஏ என்று கூறுகிறார் ரு கி ரா கூறுகிறார் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் இவ்வினாவிற்கான சரியான விடை கனியின் சுவை கரும்பு சாறு தேன் வெள்ள பாகு பால் இளநீர் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் கனியின் சுவை கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பால் இளநீர் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் இதை நாம் எழுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போம் கனியின் சுவை க நீ கனியின் சுவை சு வை சுவை கரும்புச்சாறு க ரும் கரும்பு கரும்புச்சாறு தேன் தே இன் தேன் தே இன் தேன் வெள்ளப்பாகு வே இல் லி ப வெள்ளப்பாகு பால் பா இல் பால் இளநீர் இ ல நீ இர் இளநீர் இவற்றையெல்லாம் இ வ ஏ இல் லா இம் இவற்றையெல்லாம் இனியன இ நீ ந இனியன என்று ஏ என்று பாரதிதாசன் தா பாரதிதாசன் இன் பாரதிதாசன் கூறுகிறார் ரு கி ரா இர் கூறுகிறார் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் கனியின் சுவை கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பால் இளநீர் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் வினாயன் இரண்டு பாரதிதாசன் எதனை எண்ணுயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் எதனை எண்ணுயிர் என்று கூறுகிறார் இவ்வினாவை நாம் எழுத்துக்குட்டி வாசித்து பார்ப்போம் பாரதிதாசன் தி பாரதி தாசன் தா ச என் தாசன் பாரதிதாசன் எதனை ஏ நை எதனை எண்ணுயிர் ஏ இன் நுயிர் எண்ணுயிர் என்று ஏ என்று கூறுகிறார் இர் கூறுகிறார் பாரதிதாசன் எதனை எண்ணுயிர் என்று கூறுகிறார் இவ்வினாவிற்கான விடை பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என்று கூறுகிறார் இவ்விடையை எழுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போம் பாரதிதாசன் ர தி தா ச இன் பாரதிதாசன் தமிழை தா மீ ழை இத் தமிழை தன்னுயிர் தன் உயிர் உ இர் தன்னுயிர் என்று ஏ இன் என்று கூறுகிறார் கு கி ரா கூறுகிறார் பாரதிதாசன் எதனை என்னுயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என்று கூறுகிறார் என் அன்பு மாணவ செல்வங்களை வகுப்பேட்டில் எழுதக்கூடிய பகுதிகளை எழுதி கொண்டீர்களா இதை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் வரப்போகும் தேர்விற்காக நன்கு படித்து வெற்றி பெறவும் வேண்டும்